வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான், ஓப்பன் புக் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ப்ளஸ் சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இருக்கும், ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகுது, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நவம்பர் டிசம்பர் நடக்க வேண்டிய எக்ஸாமை இப்போ பிப்ரவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 1 வரைக்கும் ஷெடியூல் பண்ணி ஒரு ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து ஆன்லைன் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக ஓப்பன் புக் எக்ஸாம் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதுக்கான சர்க்குலரும் ப்ரொசீஜரும் இந்த வாட்டிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் எக்ஸாமுக்கான ஓப்பன் புக் எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணணும், அதுக்கான அனெக்ஷர்ஸ் என்ன, எப்படி எக்ஸாம் எழுதணும், அதுக்கு என்னென்ன தேவைகள், எப்படி ஆல் டிக்கெட் எடுக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரொசீஜர் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின் குள்ள போயிட்டு நீங்க உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணும். இன்னுமே ஹால் டிக்கெட் வந்து அவங்க விட்டுருப்பாங்க, நீங்க விட்டுட்டாங்கன்னா நீங்க ஹால் டிக்கெட்டை வந்து உங்க ஸ்டூடெண்ட் லாகின்ல மெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் உங்கள் மெயில் ஐடி இது வரைக்குமே நீங்கள் சரியாக அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கா, நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ஷெடியூல் டேட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அந்த எக்ஸாம் டைமிங் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகுது ஃபோர்நூன் செஷன், 2:30 ஸ்டார்ட் ஆகுது ஆஃப்டர்நூன் செஷன். இந்த ரெண்டு செஷனுக்கும் ஹாஃப் அன் அவர் முன்னாடி, அதாவது 9:00 உங்களுக்கு கொஷின் பேப்பர் போட்டுருவாங்க. சிம்லி 2:00 ஆஃப்டர்நூன் செஷன் போட்டுருவாங்க. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் இல்லைன்னா வந்து இமெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கொஷின் பேப்பரை போட்டுருவாங்க. ஏற்கனவே ஓப்பன் புக் எக்ஸாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கவனிச்சிக்கோங்க. ஸோ கொஷின் பேப்பரை உங்களுக்கு போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் வந்திருக்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட் கூடும், எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸை 30 pages, அதாவது 30 sites உள்ள 15 papers நீங்கள் எழுதணும். ஏற்கனவே ஓப்பன் புக் எக்ஸாமில் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. பார்டர்ஸ் போட்டுப்பீங்க, மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் வந்து நேமு, சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் கோட் இதெல்லாம் போட்டுப்பீங்க. கீழே வந்து டேட்டு, பேஜ் நம்பர் போட்டுப்பீங்க. இது ஏற்கனவே நம்மளுக்கு அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிடுறேன், அதில் கோ த்ரூ பண்ணுங்கள், கிளியராக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 15 sites ஃபுல்லாக 15 pages 15 papers 30 sites எழுதலாம். எம்டி பேஜஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ 2 marks பார்ட் பி ரெகுலர் கொஷின் பேப்பர் ஃபார்மெட் தான் வரப்போகுது, அதை நீங்கள் எழுதுவீங்க. இந்த வாட்டிக்கு ஒரு புதிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற டைம் 60 minutes கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டைம் அதே தான் வந்து 60 minutesக்குள்ளே நீங்கள் மெயிலோ இல்லைனா வந்து அவங்க உங்கள் காலேஜ் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் பேப்பர் போட்டாங்களோ அதே வகையில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவீங்க, சென்ட் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுதான் உங்களை பாஸ் ஆ ஃபெயிலாக டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அப்லோட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்லோட் பண்ணுறதுனால ஆப்சென்ட் ஆயிடுச்சு, அந்த இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. இந்த வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதுவும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்கள் உங்களோட அட்டெண்டன்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு உடனே நீங்கள் ஒரு நாளும் வந்து அட்டெண்டன்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா, நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் அந்த லாகின்குள்ளே போயிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணும். ஹார்ட் காப்பி லாஸ்ட் டைம் ஒரு பேக்கெட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இந்த வாட்டிக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. 1 weekக்கான எக்ஸாம் 1 week நடக்குது, அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இல்லை சாட்டர்டே வரைக்கும் நடக்கும் எக்ஸாம். அந்த 1 week கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளாத் லைன் கவரில் போட்டு வழக்கம் போல் அனெக்ஷர் 2 பேஸ்ட் பண்ணி, அதாவது உங்கள் அட்ரஸ்ஸு, காலேஜோட அட்ரஸ் போட்டு, எந்த சப்ஜெக்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும், அதை சப்ஜெக்டோட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண போறீங்க. போஸ்ட் பண்ணி முடிச்சாலே முடிஞ்சு போச்சுங்க, உங்களோட வேலை ஓவர். இந்த மாதிரி ஒரு வீக்கும் 3 weeks எக்ஸாம்னா 3 weeks தனித்தனியாக நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க. இதனால் லேட்டாக அனுப்புகிற ப்ராப்ளமே வராது. ஒரு நாள் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு அந்த டென்ஷனும் இருக்காது. கண்டிப்பாக இது நல்ல விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காது. இதில் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், ஹார்ட் காப்பி ப்ராப்ளமே இல்லை. 1 week ஒரு வரைக்கும் பண்ணிடுவீங்க. இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற டீட்டெயில்ஸை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதையும் நான் கிளியர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.